ஹாய், 8 நாள் சென்னையில் இருந்துட்டு நான் இன்றைக்கி காலையில் தான் வந்தேன். ஸோ புறா வந்து ஒரு 6:30 மணிக்கு நான் வரும்போதே எல்லாம் பறந்துட்டு வெளியே தான் நின்றுருந்துச்சு. ஏன்னா வீட்டில் காலையில் ப்ரே பண்ணிவிட்டு உடனே திறந்து விட்டுறாங்க போல். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு புறா மட்டும்தான் ரொம்ப பருவாக நிற்கிது, அது ஹோமரோட குஞ்சு. மற்ற புறா எல்லாமே நல்லா தான் நிற்கிது, நம்ம புறாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த புறாவுக்கு நான் இன்றைக்கி அந்த கோழிகேட் ஆக்டிவ் சால்ட்டெல்லாம் போட்டு அதை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணிடுவேன். ஸோ வெளியிலேருந்து வந்த என்னோடய 4 புறாவும் இங்கே தான் நிற்கிது. வாங்கிட்டு பார்த்திங்களா, இது வந்து ப்ளூ ஸ்டாரு, இது இங்கே தான் நிற்கிது. அது அந்த பையன் வந்து நான் இருந்தப்போ வாங்கிட்டு போக வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கேட்டிருப்பான் போல், வீட்டில் வந்து நான் வந்ததுக்கப்புறம் வாங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த புறா என்கிட்ட தான் நிற்கிது. அது ஒரு முட்டை கூட வச்சுருக்கு, அதை நான் கொஞ்சம் லேட்டாக காட்டுறேன். மற்றபடி நான் ரெக்கக்னைஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு 3 புறா நிற்கிது. அது எந்த புறாக்களோட குஞ்சுன்னு தெரியலை. அப்புறம் இது வந்து தனியாக ஒரு பொட்டி இருந்துச்சுல, அந்த பொட்டியில் உள்ள 2 முட்டையும் பொறித்து குஞ்சுங்க நல்லா பெருசாகிருக்கு. இந்த மாதிரி நல்ல குழுக்குழுன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ரேப்பிடாக வளரும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது மாதிரி இப்போ நம்ம கூண்டில் அதிகமாக நடக்கிறதே இல்லை. ரொம்ப குஞ்சிங்க சாப்பாடு கிடைக்காமல் வீக்காக தான் இருந்துச்சு. ஸோ இப்போலாம் வந்து நல்ல அந்த 8 நாளில் நல்லா வளர்ந்துருக்கு. சொல்லப்போனால் எங்கள் அம்மா மேனேஜ்மெண்ட்டில் வந்து குஞ்சிங்கெல்லாம் பயங்கரமாக வளரும், என்னோடய மேனேஜ்மெண்ட்டில் வந்து சாப்பாடு நிறைய மிச்சமாகவும் மற்றப்புறா ஹெல்த்தியாக இருக்கும், குஞ்சிங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ நானும் எங்கள் அம்மா மாதிரி இனிமேல் நிறையா தீனி போடுறதுக்கு வந்து மனசை கொஞ்சம் ஓப்பன் ஆகணும். ஏன்னா 10 நாள் 15 நாளைக்கு 400-500 செலவு பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து புறா நிறையா சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அம்மா அள்ளி கொட்டிடுறாங்க போல். ஸோ அது எல்லா டைமும் தீனி அடிச்சுக்கிட்டே இருக்குது குஞ்சிக்கு. ஸோ குஞ்சிங்க வந்து 8 நாள்லேயே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் போய் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அது பொறிச்சிருக்கோம். ஹோம்ஒர்க் இன்னும் நான் ரிட்டர்ன் பண்ணல, ஹோம் ஒர்க்ன்ட்டு தான் இருக்குது. அந்த பையன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் போல், கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஆளே இல்லாததுனால என்ன ஒரு மைனஸ்னால், காக்கா வந்து முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஏன்னா நான் காலையில் பார்க்குறப்போ வெள்ளிக்கிணட்ட ஒரு முட்டை இருந்துச்சு, அந்த முட்டை இப்போ காணோம். ஸோ சுற்றி எங்கேயுமே உடஞ்சும் ஒரு முட்டையும் இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த வெள்ளிக்கண்ணோட முட்டையை வந்து காக்கா தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா புறா வந்து முட்டையை தள்ளி தான் விடுமே தவிர அது தூக்கிட்டுலாம் போக முடியாது. ஆனால் காக்கா நல்ல திறமையாக இருக்கும், ஸோ அது ஒரு காலில் தூக்கிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே இருந்த முட்டையை நம்ம மாற்றி வச்சோம், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் செத்தம்னா ஒரு புறா காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுவும் யங்குன்னு ஒரு புறாவும் சேர்ந்து இங்கே முட்டை வச்சுருக்கு. ஆக்சுவலி அது அந்த பையன் வந்து வாங்கிட்டு போயிடுவான். ஸோ அவன்கிட்ட அந்த முட்டையோடு சேர்த்து கொடுக்கணும். இது நம்ம ஸ்பைக்கும் கீரியும் சேர்ந்து வச்ச 2 முட்டை, அதுங்களோட முட்டை தான் நான் மாற்றி வைக்கல. ஸோ அதுங்க பொறிச்சு நல்ல விதமாக பெருசாகிடுச்சு. இப்போ தான் 2 குஞ்சிங்க வெளியே வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே அது மறுபடியும் 2 முட்டை வச்சு அந்த முட்டையை பொறிச்சிருச்சு பாருங்கள். அந்தளவுக்கு சீக்கிரமாக புறாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த புறாட்ட 2 முட்டை இருந்துச்சு நான் போகிறப்போ, ஆனால் இப்போது அதுகிட்ட ஒரே ஒரு குஞ்சு மட்டும்தான் இருக்குது. அந்த இன்னொரு முட்டை என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. அப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 குஞ்சு வந்து கீழே கிடந்ததாகவும் அது எந்த புறாவோட குஞ்சுன்னு தெரியலை. ஸோ அப்படியே ஒரு கூண்டில் எடுத்து வச்சேன், அது வந்து சாப்பாடு இல்லாமல் இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அது வந்து நம்மளோட அந்த தோரை இருக்குல்ல, வெள்ளிக்கண்ணு தோரை, இப்போ நான் அதையும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். ஸோ அதுங்க வந்து அந்த குஞ்சை வந்து அது கீழே முட்டை வச்சு பொறிச்சு அந்த குஞ்சிங்க இந்த பொட்டியிலேருந்து வெளியில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில் வந்ததுனால எங்கள் அம்மா எந்த பொட்டின்னு தெரியாமல் அதை ஏதோ ஒரு பொட்டியில் வச்சுருப்பாங்க போல். ஸோ நம்ம கிளாஸு ரொம்ப நேச்சுரலாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது மதுராசிபுரம் வந்து 2 ஏக்கர் வச்சுருக்கு, அது கீழே 2 ஏக்கர் இருக்குது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணல, அதை அப்படியே இருக்கட்டும் விட்டேன். அப்புறம் இது வந்து நம்மளோட விண்டேஜ் புறாவும் அந்த கிரேவிங்ஸும் வச்ச 2 முட்டையில் பொறிச்சது. இதை நான் போகும்போதே குஞ்சு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஒயிட்டாகவும் டேட் மாதிரி, இன்னொன்று வந்து அந்த ஃபீமேல் புறா மாதிரியும் அப்படியே வந்துருக்கு. சரியா? ஸோ அதுங்களும் சீக்கிரமாக வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு பெருசாக இருக்குது 2 குஞ்சு, பாக்கி எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஸோ இதுங்க தான் இன்னொரு 10 நாள் 15 நாளில் வெளியே வரும். அப்புறம் ஒரு புறா வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்ட்ரே புறா வரும்னு சொல்லி காமிச்சிருக்கேன் தெரியுமா. ஸ்ட்ரேனா அது வந்து இந்த கோயிலில் பள்ளிவாசலாம் உட்காரும்ல, அந்த ஜாதி புறா, அந்த இதில் வர்றது, அதுங்களோட முட்டையில் வர்ற புறா. அது வந்து வாலில் மட்டும் ஒன்று வெளில இருக்கும். ஸோ அந்த புறா என்ன பண்ணோன்னா, அதுவும் 100 புறாவும் வரும், ஆனால் அந்த 100 புறா ஓடிடும். அந்த வாலில் வெள்ளையாக இருக்கிற புறா மட்டும் இறங்கி சாப்பிட்டுட்டு நான் வந்தேன்னா ஓடி போயிடும்.
ஸோ நான் அப்போவே சொல்லியிருந்தேன், அந்த புறாக்கு வந்து குஞ்சு இல்லைன்னா முட்டை வச்சு குஞ்சு பொறிக்க போகுது அப்படிங்கிற டயத்தில் தான் தைரியமாக ஆள் இருந்தாலும் இறங்கும், இல்லைன்னா இறங்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுங்க நான் சொன்ன மாதிரி முட்டை வச்சு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு போல். அதில் ஒரு குஞ்சு அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் ஆள் இல்லாத டைமில் இறங்கி சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு குஞ்சு வந்து இங்கேயே தங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே என்னோடய அசம்சன் தான். இப்போது நான் ஒரு புறா பறக்கிறத நான் காட்டுறேன், இந்த புறாவில் இப்போ இறங்கினதில்ல, அதுவும் குஞ்சு தான், அது நம்மள்ட்ட இருந்தது, ஆனால் எந்த புறாவோட குஞ்சுன்னா மறந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு புறா பறக்கும் பாருங்களேன், அந்த புறா வந்து வாலில் அதுக்கும் அதே மாதிரி ஒயிட் இருக்கு, ஆனால் அது யாரோட புறா அப்படின்னு தெரியல. அது கண்டிப்பாக நம்ம புறா கிடையாது, அது வந்து ஒரு மாதிரி ரெக்கையெல்லாம் நல்ல பெருசாக இருக்குது, நம்மளோட சில்வர் ஐஸா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா அது கிட்டக்கே என்னால் போக முடியல, அது பறந்துடுது, ஆனால் அது நம்ம கூண்டில் தான் நிற்கிது. ஸோ நைட் டைமில் தான் வந்து அது என்ன பண்ணுது எதுன்னு பார்க்கணும். அந்த பறக்குது பார்த்தீங்களா, செகண்டா அந்த புறா தான். ஸோ அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஸ்ட்ரே பீஜனோட ரெண்டு சிக்கில் ஒரு சிக்காக இருக்கும், அது வந்து சாப்பிட இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம் தாய் புறா. இது வந்து இந்த இடத்துல அப்படியே பழகி இங்கேயே தங்கிடுச்சு போல, ரொம்ப குஞ்சு, ரொம்ப கரெக்டாகலாம் பறந்து லேண்டிங்லாம் பண்ண தெரில, சுமாராக தான் பறக்குது. ஸோ அந்த புறா வந்து எப்படியும் நைட் டைமில் இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக இருட்டினதுக்கப்புறம் வந்தேன். ஸோ குஞ்சுங்க எல்லாமே வெளியே தான் நிற்கிது, ஏன்னா பராமரிப்பு இல்லை, அதனால் அங்கங்கே நிற்கிது போல். அம்மா வந்து எப்போவும் இந்த குஞ்சுங்களெல்லாம் சும்மா ஒரே கூண்டிலேயே விட்டு சாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்துடுறதுனால அம்மா மேலே வரல, நானே குஞ்சுங்களெல்லாம் பிடிச்சி தனி கூண்டில் விட்டுட்டேன். ஏன்னா இப்போ புறாலாம் மறுபடியும் முட்டை வைக்க ரெடியாக இருக்கும், இப்போ இதுங்களை உள்ளே விட்டோம்னா கொத்தியே தலையில் ஒரு மாதிரி முடியெல்லாம் பிச்சு எடுத்துரும், அது பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும் போது அந்த புறா வந்து இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு, ஆனால் நான் கிட்டே போகிறதுக்குள்ளேயே அந்த இருட்டை கூட பார்க்காம அந்த ரெக்கையை அடித்து பறந்துருச்சு. ஸோ அந்த வீடியோவில் அது நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டதுனால எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டிக்கு மேலே ஒரு புறா சத்தம்னா நின்றுட்டு இருந்துச்சுல, அந்த புறா தான் அந்த நான் சொன்ன ஸ்ட்ரே பிஜனோட குஞ்சின்னு நான் சொன்ன அந்த புறா. ஸோ அது நாளைக்கும் வரும், நாளைக்கு நைட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிடிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நான் சும்மா அந்த கதவை சாத்தி அந்த வலையை மட்டும் அடைக்காமல் அந்த புறா உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணி கொஞ்சம் லேட் நைட்டு போய் ட்ரை பண்ணுவேன். அப்போ சப்போஸ் அந்த புறா அங்கே இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து மினி பைட் போட்டு விட்றேன் அந்த புறாவை பிடிச்சி, அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் இதை பற்றி நான் என்ன புறா அது எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஹோமரோட பருவம் வந்த புறா. ஸோ இதை நான் கொஞ்சம் எப்படின்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணி அதை கொஞ்சம் க்யூர் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை கீழே ரெண்டு முட்டை வச்சோம்னா அதை அடகாத்து பொறிச்சிரும், பட்டு அது ஒர்த் இல்லை. ஸோ அதுங்களே திரும்பி முட்டை வைக்க அலோவ் பண்ணணும் ஜோடி சேர்ந்து. இந்த புறா கண்ணில் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ அது நான் ட்ரீட்மெண்ட் ஒரு ரெண்டு நாள் தான் பண்ணியிருந்தேன், அது ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிடுச்சு. ரெண்டு கண்ணுலேயுமே இப்போ தண்ணியும் வரல, எந்த பருவு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நான் கண்ணுக்கு ட்ரீட் பண்ணி உடனே சரியாகணும், ஒரே ஒரு புறா அது மட்டும்தான். இந்த புறாவுக்கு வந்து லெஃப்ட் ஐ கொஞ்சம் மாதிரி கலங்கியிருக்க மாதிரி தெரியுது, அது என்னென்னா ஏதாச்சும் தூசி அந்த மாதிரி எதுவும் பட்டிருக்கும் போல். ஸோ இதுக்கு வந்து அந்த ஐட்ராப்ஸ் இன்னைக்கு ஊற்றி விடணும். இந்த லெஃப்ட் கண்ணு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வாட்ரியாக தெரியுது. ஸோ அதை நான் அப்படியே ஃப்ரீயாக விடக்கூடாது, ட்ரீட் பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த புறாவுக்கு நான் ட்ரீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் கையை வச்சு அது ரொம்ப அழுத்துற மாதிரி தான் தெரியும், நான் சும்மா மேலாக தான் வச்சுருக்கேன், அது நவராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ யாரும் அதை திட்டாதீங்க. இது எந்த புறாவோட குஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு மறந்துடுச்சு, அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளானோட தான் இந்தந்த புறாவோட குஞ்சு சொல்லி திரும்பியும் அந்த ரீகலெக்ஷன்லாம் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ வெள்ளிக்கிழமை ரெண்டுமே இனிமேல் பறக்கும், அது பறந்துக்கிட்டு தான் இருக்கும் போல் ஆல்ரெடி. ஸோ அதுங்கள்லாம் வந்து இங்கேயும் போகல, எட்டு நாளும் இங்கேயே நின்றுச்சு. ஸோ இந்த குஞ்சும் வந்து நம்மளோட அந்த ரொம்ப நேரம் பறக்கும்னு சொன்னேன் அந்த புறாவோட குஞ்சுன்னு தான் நினைக்கிறேன், எல்லாமே ஒரு அசம்சன் தான் இப்போதைக்கு. ஸோ இதுங்க கீழே இருந்த குஞ்சு தான் இறந்துருச்சு. ஸோ அதுங்க இன்னுமே மறுபடி கூண்டு கட்டும், அப்போ தான் நம்ம ரெண்டு முட்டை மாற்றி வைக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் அப்டேட்டு, வேறு எதுவும் நடக்கலை. ஸோ அப்படி வேறு எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு ஒரு இபிஎஸ் க்ரியேட் பண்ணி நான் போட்டு விட்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்ச நாள் ஊரில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் எப்படின்னு அந்த அப்டேட்டும் சீக்கிரமே சொல்கிறேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.